முன்னாள் அரசாங்க ஊழியரிடம் பகிரங்க மன்னிப்பு கோரிய ஆஸ்திரேலிய பிரதமர். மைஷன்ஸ் அல்போர்ட் நகரசபை ஒன்றில் நடைபெற்ற கவனயீர்ப்பு. மியான்மாருக்கு ஐக்கிய நாடுகள் விடுத்த எச்சரிக்கை. திரான்சி நகரசபை தமிழீழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற சம்பவம் ஒன்றிற்கு ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் இன்றைக்கு தினம் ஒரு முன்னாள் அரசாங்க ஊழியரிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். முன்னாள் ஊழியர் பிரிட்டானி ஹிக்கின்ஸ் நேற்று ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு சக ஊழியர் தன்னை 2019 தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் அப்போதைய பாதுகாப்பு தொழில்துறை அமைச்சர் லிண்டா ரெனால்ட்ஸ் அலுவலகத்தில் தகாத முறையில் பலாத்காரம் செய்ததாகவும், மேலதிகாரிகளிடமிருந்தோ அல்லது பிற சசாக்களிடமிருந்தோ தனக்கு தேவையான ஆதரவை பெற முடியவில்லை என்றும் கவலை வெளியிட்டிருந்தார். அவர் பெயரை குறிப்பிடாமல் குற்றம் சாட்டிய நபர் ஹிக்கின்ஸை அமைச்சரின் அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதிலும், ஒரு இரவு அதிக குடிப்பழக்கத்திற்கு பிறகு அவரை ஒரு படுக்கையில் விட்டு சென்றதிலும் பாதுகாப்பு மீறலுக்காக நீக்கப்பட்டார். ரெனால்ட்ஸ் ஊடக ஆலோசகராக இருந்த ஹிக்கின்ஸ் அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் புகார் வேண்டாம் என்று முடிவு செய்ததாக கூறியுள்ளார். ஏனெனில் அவ்வாறு செய்வது தனது வேலை வாய்ப்பை பாதிக்கும் எனவும் அவர் உணர்ந்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மாரில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அந்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆங்சான் சூகியின் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் வென்றுள்ளது. எனினும் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறியுள்ள இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆங்சான் சூசி உட்பட நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக மியான்மாரில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. மியான்மாரின் 2வது பெரிய நகரான மாண்டலே தலைநகர் நேபிதாவிலும் நடைபெற்ற போராட்டத்தை கலைக்க இராணுவத்தினர் பயன்படுத்திய ரப்பர் குண்டுகளால் பலர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் மியான்மர் இராணுவத்தின் நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் அவை கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் அவையின் சிறப்பு தூதர் கிறிஸ்டின் ஸ்டானர் புர்கனர், இராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்களின் போராட்டத்தை ஒடுக்க மியான்மர் இராணுவம் அடக்குமுறைகளை மேற்கொள்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமைதியான போராட்டத்திற்கான மக்களின் உரிமை மதிக்கப்பட வேண்டும் எனவும் புர்கனர் வலியுறுத்தியுள்ளதுடன், கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் மியான்மாருக்கு ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மைஷன்ஸ் அல்போர்ட் நகரசபை ஒன்றில் நடைபெற்ற கவனயீர்ப்பு மற்றும் இனப்படுகொலை நிழற்பட ஆதார காட்சிப்படுத்தல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கத்தை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தி சர்வதேச சுயாதீன விசாரணை நடாத்தப்பட வேண்டும். அதற்கான முன்னகர்வையும் ஆதரவையும் பிரான்சு அரசாங்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரான்சு நாட்டில் உள்ள நகரசபைகள் பிரான்சு அரசிடம் இதை வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர் கவனயீர்ப்பு ஒன்று கூடலும் நிழற்பட ஆதார காட்சிப்படுத்தல் பாரிஸ் நகரிலும் அதனை அண்மித்த நகரங்களிலும் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மைஷன்ஸ் அல்போர்ட் நகரசபை ஒன்றில் குறித்த கவனயீர்ப்பு நிழற்பட ஆதாரங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மைஷன்ஸ் அல்போர்ட் நகரசபையின் துணை முதல்வர் திரு ரொமைன் மரியா அவர்களுடன் சந்திப்பு இடம்பெற்று எமது கோரிக்கை அடங்கிய மனுவும் வழங்கப்பட்டுள்ளது. பிரான்சு திரான்சி நகரசபையில் தமிழீழ மக்களுக்கு ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரான்சு பாரிஸ் நகரை அண்மித்த நகரங்களில் ஒன்றான திரான்சி நகரின் நகரசபையினால் வியாழக்கிழமை அன்று ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவான தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்தில் இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலை என்றும், இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை சர்வதேச குற்ற நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அனைத்துலக சுயாதீன விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும், இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு தனித்தமிழீழம் தான் இறுதியானதும் உறுதியான தீர்வாக இருக்க முடியும் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கிய தீர்மானம் திரான்சி நகரசபையின் முதல்வர், பிரதி முதல்வர்கள், நகரசபை உறுப்பினர்கள் போன்றோரின் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் தமிழ் பண்பாட்டு வலயம் சார்பாக திரான்சி நகரசபை முதல்வரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்பவே குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.